ஹாய் கைஸ், வெளியில் மழை சுற்றி கேட்குதா? கண்டுக்காதீங்க, நானும் மழை எப்போ நிற்கும் நிற்கும்னு பார்க்குறேன், நிற்கிற மாதிரி தெரியல. சூப்பர் வேலை, வீடியோ அப்படி எடுத்துட வேண்டியதுதான். இன்றைக்கி நான் மோனா ஃபெண்டி பற்றி தான் பேச போகிறேன். நிறையா பேர் கேட்டிருக்காங்க, யூடியூப்பில் வந்து மோனா ஃபெண்டி பற்றின வீடியோ நிறையாவே இருக்குது, அப்படி இருந்தோம் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் செய்யணும் இல்லையா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன். இந்த கேஸ் வந்து மலேசியால தான் நடந்திருக்கு. மோனா ஃபெண்டி வந்து ஒரு டூகோன், மலையில டூகோன் அப்படின்னு கூப்பிடுவோம், இங்கிலீஷ்ல விச் டாக்டர் அப்படின்னு கூப்பிடுவோம், ஷேமன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டூகோன் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆவனாங்க, அவங்க அப்படி என்னத்தை தான் பண்ணிட்டாங்க? இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அதாவது ஒரு பொலிட்டிஷியனை கொண்டு இருக்காங்க, பயங்கரமான முறையில கொண்டு இருக்காங்க. இந்த டூகோன் உயிரோட இருக்கும் போது ஃபேமஸ் ஆயிருந்தாங்களோ இல்லையோ, ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லதா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேர் வந்து கெட்டதா தான் பேசியிருக்காங்க, ரொம்ப பயங்கரமான விஷயத்த கூட பேசியிருக்காங்க இவங்களை பத்தி. மோனா ஃபெண்டி, இவங்களோட உண்மையான பேரு மஸ்னா பேந்தி இஸ்மாயில். இவங்க வந்து பெர்லிஸ்ல 1 January 1956 தான் பிறந்தாங்க. 1993 தான் மஸ்னா, அதாவது மோனா ஃபெண்டி, ஒரு டத்தோவை கொண்டிருக்காங்க. அந்த டத்தோட பேர் தான் டத்தோ மஸ்லன். இவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன், கட்சியில இருக்கிற ஒருத்தர். மஸ்னா ஒரு டூகோனா ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சிங்கர், ஒரு பாடகர். இவங்க வந்து பாட்டு ஆல்பம் கூட வெளியாக்கி இருக்காங்க. அந்த நேரத்துல மஸ்னாவை ஒரு ஆர்டிஸ்ட் ரேஞ்சில தான் எல்லாருமே வச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்களோட பழைய பேரை மாத்தி ஏதாவது ஒரு கிளாமரான பேரா வைப்பாங்க. அதே மாதிரிதான் மஸ்னாவோ அவங்களோட பேரை மாத்திருக்காங்க, பேரை மாத்தி மோனா ஃபெண்டின்னு வச்சிருக்காங்க. மோனா வந்து அவங்களோட பேரு, ஃபெண்டி வந்து உண்மையிலேயே அவங்களோட ஹஸ்பண்டோட பேரு. அவங்களோட ஹஸ்பண்டோட முழு பேரு அஃபெண்டி, அஃபெண்டிய சுருக்கி ஃபெண்டின்னு வச்சுக்கிட்டாங்க. அதோட தான் இவங்கள மோனா ஃபெண்டின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மோனா ஃபெண்டி வந்து அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. சிங்க அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்துல வேணும்னா, ஓ இவங்க தான் மோனா ஃபெண்டி, இவங்க நல்லா பாடுவாங்க, இவங்களோட பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே பேசிப்பாங்க. ஆனா போக போக புதுசு புதுசா பாடகர் வர வர இவங்களை வந்து மறந்துடுவாங்க. இவங்க பாடுற பாட்டை கூட நிறைய பேர் விரும்பி கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்துலதான் மோனா ஃபெண்டியோட ஃபேம் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. யாருமே இவங்க கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மோனா ஃபெண்டிய கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பழைய மாதிரி ஃபேமஸ் ஆகி இருக்க கிடையாதே. அதோட தான் ஒரு சிங்கர்ல இருந்து இவங்க டூகோனா மாற ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் மேஜிக் உதவி கேட்டு வருவாங்க. வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 13 July 1993 மஸ்லன் அப்படின்ற ஒரு டத்தோ, அதாவது டத்தோ மஸ்லன், மோனா ஃபெண்டிய பார்க்க வராங்க, உதவி கேட்டுதான் வராங்க. இந்த டத்தோ மஸ்லன் வந்து கட்சியில இருக்கிற ஒருத்தர் தானே, இவரை வந்து யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுதான் மோனா ஃபெண்டிய பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மோனா ஃபெண்டிய அதுக்கு முடியும், ஆனா ராத்திரி நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க, வீட்டுல ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோனா ஃபெண்டி டத்தோ மஸ்லன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க என்னோட வீட்டுக்கு வர்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்கிட்டயும் சொல்லாம தான் நீங்க வரணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு டத்தோ மஸ்லன் சரி சரின்னு தான் தலையாட்டி இருக்காங்க. சரியா அந்த நாள் ராத்திரி டத்தோ மஸ்லன் மோனா ஃபெண்டியோட வீட்டுக்கு போயிருக்காரு, யாருக்கிட்டயும் சொல்லாம தான் போயிருக்காரு. அந்த ரிச்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, டத்தோ மஸ்லன பூ தண்ணியில குளிப்பாட்டணுமா. இந்த பூ தண்ணியில குளிப்பாட்டணுது வந்து அஃபெண்டி தான், மோனாவோட ஹஸ்பண்ட். குளிப்பாட்டுறதுக்காக டத்தோ மஸ்லனும் ஒரு துணி மேல படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் டத்தோ மஸ்லனோட கண்ணை கட்டுறாங்க. திடீர்னு அந்த ரூமுக்குள்ள ஜுரைமி வராரு. ஜுரைமி வந்து மோனா ஃபெண்டியோட அசிஸ்டன்ட், ஒரு ஹெல்பர். ஜுரைமி உள்ளுக்கு வரும்போது கையில ஒரு பெரிய கோடாரிய பிடிச்சிருக்காரு. அந்த கோடாரியால டத்தோ மஸ்லனோட தலைய வெட்டிருக்காரு. தலை தனியா உருண்டு போய் விழுது. டத்தோ மஸ்லன் அங்கேயே இறந்து போயிட்டாரு. டத்தோ மஸ்லன் தலை இல்லாம முண்டமா இருக்கிறத பார்த்து மோனா ஃபெண்டி பயந்துட்டா. ஏன்னா கொல்ல சொன்னதே மோனா ஃபெண்டி கிடையாது. இந்த கொல்ற பிளான் யாரோட பாத்தீங்கன்னா அஃபெண்டியோ, அதுக்கப்புறம் ஜுரைமியோட பிளான், இந்த ரெண்டு பேரோட பிளான் தான் அது. மோனா ஃபெண்டிக்கு எதுவுமே தெரியாது. அந்த டத்தோவை கொல்ல சொன்னது கூட மோனா ஃபெண்டி கிடையாது. மோனா ஃபெண்டிக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கிடையாது. டத்தோ மஸ்லன் இறந்து கிடக்கிற இடத்துல இந்த மூணு பேரும் இருந்ததுனால பழி எல்லாமே இந்த மூணு பேரு மேலதான் விழுவுது. இந்த பொண்டாட்டி புருஷ, அதுக்கப்புறம் ஹெல்பர், இத்தனைக்கும் அந்த பொண்டாட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கிடையாது. 23 July போலீஸ் டத்தோ மஸ்லனோட பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பணத்தை வந்து இதுங்க 18 வெட்டி இருக்குதுங்க, சின்ன சின்னதா வெட்டி இருக்குதுங்க, வெட்டி புதைச்சிருக்குதுங்க. அந்த புதைச்ச இடத்த தான்
போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. டாத்தோ மசலான் காணா போகும்போது அவரோட பேங்க்ல இருந்து 3 லட்சத்தை வெளியாக்கி இருக்காரு, 300,000 வெளியாக்கி இருக்காரு. அந்த காசு அப்படி எங்க போனிச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம டாத்தோ மசலான் காணா போன அதே நாள் தான் மோனா ஃபேண்டி ஷாப்பிங்க்கு போயிருக்கா, ஒரு புது காடியை வாங்கியிருக்கா. நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா டாத்தோ மசலானோட காசை பார்த்துதான் இவன் வந்து ஷாப்பிங் பண்ணிருக்கா, அந்த காடி எல்லாமே வாங்கியிருக்கானே. இதுங்க எப்படி மாட்டிக்கிச்சிங்கன்னா, ஜுரேமி வந்து ஒரு ட்ரக் அடிக்ட், ட்ரக் அதெல்லாமே எடுப்பாரு. தெரியாம ஒரு நாள் போலீஸ் கிட்ட உண்மையை எல்லாத்தையுமே ஒளரிட்டாரு, உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அவர் தான் கொன்னாரு, அவர் தான் வெட்டினாரு, கூட சேர்ந்து செஞ்சது வந்து அந்த புருஷனும் பொண்டாட்டியும் அப்படின்னு சொல்லி அந்த புருஷன் பொண்டாட்டியோட பேரையும் இவருக்கு ஒத்து விட்டாரு. அதோட தான் போலீஸ் இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல இந்த மூணு பேருக்கும் தூக்கு தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க ஒரு டத்தோவை கொன்னதுனால. மெயின் சஸ்பெக்ட் வந்து மோனா ஃபெண்டி கிடையாது, அந்த புருஷனும் ஹெல்ப்பரும் தான் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த லாயர் கோர்ட்ல பேசி பேசி மோனா ஃபெண்டிய விளக்கிடலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல மோனா ஃபெண்டி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னை விளக்குறீங்கன்னா என்னோட புருஷனையும் விளையாக்குங்க, இதே என்னோட புருஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா எனக்கும் அதே தூக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. வாழ்வோ சாவோ என்னோட புருஷன் கூட தான் அப்படின்னு மோனா ஃபெண்டி சொல்லியிருக்கா. அவளோட புருஷன் மேல இவ வந்து ரொம்பவே பாசமா தான் இருந்திருக்கா. 2 நவம்பர் 2001 மூணு பேருக்கும் ஒரே நேரத்துல தான் தூக்குல போட்டிருக்காங்க, ஒரே நேரம் ஒரே நிமிஷம் ஒரே செகண்ட். அதோட மோனா ஃபெண்டி, மோனா ஃபெண்டியோட புருஷன், மோனா ஃபெண்டியோட ஹெல்பர், இந்த மூணு பேரும் இறந்து போயிட்டாங்க. மோனா ஃபெண்டி இறந்து போனதுக்கு அப்புறமா மோனா ஃபெண்டிய பத்தி பேசதான் ஆரம்பிக்கிறாங்க. நல்லது பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அது கிடையாது, தப்பு தப்பா என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்னது தெரியுமா, மோனா ஃபெண்டிய தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அவங்களை வந்து ஜெயில தான் வச்சிருந்தாங்க. ஜெயில இருக்கும் போது மோனா ஃபெண்டி வந்து தனியா பேசிப்பாள, எனக்கு வந்து சாவே கிடையாது, என்னை யாராலையும் கொல்ல முடியாது, எனக்கு வந்து பிளாக் மேஜிக் எல்லாமே தெரியும், நீங்க என்ன கொண்டா கூட நான் மறுபடியும் 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 உயிரோட தான் வந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காளா. அது வந்து மொத. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோனா ஃபெண்டிய 3 தடவை தூக்குல போட்டிருக்காங்களா. மொத தடவை போட்டிருக்காங்க சாக கிடையாது, 2வது தடவை போட்டிருக்காங்க சாக கிடையாது, 3வது தடவை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் மோனா ஃபெண்டி இறந்து போயிருக்காளா. 3வது மோனா ஃபெண்டினால அவளோட இஷ்டத்துக்கு ஜெயில விட்டு வெளியாக முடியுமா, அவ இஷ்டப்படி ஜெயில விட்டு வெளியே போவா, அவ இஷ்டப்படி மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வருவா, அந்த ஜெயிலோட சாவியே பாய்க்காம இவனால வெளியே போயிட்டு வர முடியுமா, ஏன்னா அவளுக்கு வந்து பிளாக் மேஜிக் தெரியும் இல்லையா. 4வது என்னன்னு ராத்திரி நேரத்துல மோனா ஃபெண்டியோட வாய் வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்குமா, ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்குமா. சில பேர் என்ன நம்புறாங்கன்னா, அவ வந்து மந்திரத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, பிளாக் மேஜிக்கோட மந்திரம் என்னத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. 5வது வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே அவளோட உடம்பு வந்து அப்படி பறக்குமா, அப்படி மிதக்குமா. இந்த 5 விஷயமா பொய் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, உண்மை அப்படின்னு நம்புறவங்களும் இருக்காங்க. இன்னொரு வெப்சைட்ல படிக்கும் போது புதுமையா இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, மோனா ஃபெண்டிக்கு வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு சிங்கரா இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் ஃபேம் அதெல்லாமே சரியா கிடைக்காம போயிருச்சு. அந்த ஒரு சின்ன வார்த்தம் எப்பவுமே மோனா ஃபெண்டிக்கு இருக்கும். கொலை கேஸ்ல மோனா ஃபெண்டி அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நிறைய பிரஸ் மீடியா எல்லாமே இவங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. போட்டோ எடுக்கும் போதுல நீங்க பாத்தீங்கன்னா மோனா ஃபெண்டியோட முகம் வந்து சிரிச்ச முகமா தான் இருக்கும். எல்லா போட்டோலயும் அவங்க சிரிச்சிருப்பாங்க, எல்லா போட்டோலயும் அவங்க மேக்கப் பண்ணிருப்பாங்க, அழகான சட்டையை போட்டிருப்பாங்க, அக்சசரிஸ் அதெல்லாமே போட்டிருப்பாங்க. எப்பவுமே கேமரா முன்னாடி வந்து அவங்க வந்து பிரசன்டபிளா தான் இருப்பாங்க, அழகா தான் இருப்பாங்க. ஒரு சிங்கரா இருக்கும் போது இந்த மாதிரி பிரஸ் மீடியா யாருமே இவங்களோட போட்டோ எடுக்க கிடையாது. ஆனா ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது மட்டும் மோனா ஃபெண்டியை நிறுத்தாம போட்டோவை எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அது வந்து மோனா ஃபெண்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்பயாச்சும் நான் வந்து ஃபேமஸா இருக்கேன், இப்பயாச்சும் என்னோட போட்டோ எல்லாமே எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த நேரத்துல சந்தோஷமா தான் இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. மோனா ஃபெண்டியோட வாழ்க்கை கதையை ஒரு படமா கூட எடுத்திருக்காங்க, அந்த படத்தோட பேர் தான் டூகுன். போய் பாருங்க, உண்மையிலேயே நல்லாதான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு மில்லி படம். எல்லாருக்குமே வந்து மோனா ஃபெண்டி மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் எப்பவுமே இருக்கும். மோனா ஃபெண்டி தான் கொன்னா, மோனா ஃபெண்டி தான் கொலகாரி. ஆனா கடைசியில் என்ன தெரிய வருது, அந்த கொலைக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு. இவ வந்து அவளோட புருஷன் மேல நல்லா பாசமா தான் இருந்திருக்கா, என்னோட புருஷனை தூக்குல போட்டீங்கன்னா என்னையும் தூக்குல போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. ஜெயில இருக்கும் போது கூட மோனா ஃபெண்டிய பாத்துக்கிட்ட உடனே என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மோனா ஃபெண்டி வந்து 5 தடவை சாமி கும்பிடுவாளா. மெல்லிக்காரங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை சாமி கும்பிடுவாங்களா. சோ அதே மாரி மோனா ஃபெண்டியும் ஒரு நாளைக்கு 5 தடவை சாமி கும்பிடுவா. அவ வந்து யாருக்கிட்டயும் தப்பான விஷயத்த எதுவுமே சொன்னது கிடையாது. பிளாக் மேஜிக் வந்து ஒரு நல்ல விஷயம், நீங்களும் கத்துக்கோங்க, நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி அவ எதுவுமே பண்ணனது கிடையாது. எப்பவுமே நல்லதாதான் பேசுவா, அட்வைஸ் பண்ணுவா. அவ வந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா தான் இருந்திருக்கா அந்த ஜெயில. அப்படி இருந்தும் சில பேருக்கு வந்து அவளை பிடிக்காது, சில பேருக்கு அவளை பிடிக்கும், ஆனா பிடிச்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், இந்த மோனா ஃபெண்டி நல்லவளா கெட்டவளா கண்டுபிடிங்க. So that's all for today. See you again in my next video. Bye bye. மஸ்னா ஒரு டூக்கோனா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சிங்க. இந்த குருவியை பாரு.